பழைய காலத்து ஆன்டிக் ஜாமான் சொன்னாலே பல பேர் வாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த மாதிரி ஜாமான் மூலியமாக பல விதமான அமானுஷம் நடந்த ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கேஷ்டிகர் உண்மை சம்பவம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். வணக்கம் சிஸ்டர், உங்களோட உண்மை சம்பவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், என் பேர் நிஷா, நான் அமலாக்காலேருந்து கால் பண்ணுறேன். ஸோ எனக்கு நடந்த உண்மை சம்பவத்தை வந்து ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். ஸோ இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக். இது ஆக்சுவலி வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனுக்கு நடந்தது. எங்கள் அண்ணன் வந்து ஆன்லைனில் இந்த ஆன்டிக் ஜாமான்லாம் வாங்கி விற்பார். ஸோ அஃப்கோர்ஸ் அமலாக்கால கூடயும் பல ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் போயிட்டு இவர் வாங்கி ஆன்லைனில் விற்பார். ஆன்டிக்ஸ் ஜாமானா இந்த பழைய பழைய இந்த அயன் பாக்ஸு, இந்த பழைய பழைய விளக்கு, அந்த பழைய பழைய இந்த சிலைகள்லாம் இருக்குங்களா, இந்த ஸ்டாச்சூஸு, சாமி சிலை கூட சில டைம் எடுத்துருக்காரு. ஆனால் பழைய பழைய சிலைன்னு சொன்னாக்கா பழைய பழைய பொம்மைங்க, இந்த அழகு பொருட்கள்லாம் இருக்கும். ஸோ எல்லா பொம்மைங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் பொம்மை, 200 வருஷம் பொம்மை, இந்த மாதிரி பொம்மைங்களை கூட அவர் வந்து ஆன்லைனில் விற்பார். இது ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து தான் இவர் வாங்கி விற்பார். ஸோ நாளாக வந்து ஜாமான் வந்துட்டு வீட்டில் ரொம்ப சேர ஆரம்பிச்சது. எப்படின்னா பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஜாமான் வாங்குவார், ஏன்னா அந்த டைமில் வந்து விலை குறைவாக இருக்கே, வாங்கி வீட்டில் வச்சுருவார். ஸோ வீட்டில் வச்சுட்ட பிறகு அந்த ஜாமான் வந்து ஆன்லைனில் வந்து போஸ்ட் பண்ணிடுவார். ஸோ யாரும் வந்து வாங்கலைன்னா ஸ்டீல் அந்த ஜாமான் வீட்டில் தானே இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் வந்து ஜாமான் இது மாதிரி பழைய பழைய ஜாமான்லாம் சேர ஆரம்பிச்சது. அதில் பார்த்தீங்கன்னா பழைய பழைய காயின்ஸ் இருக்கும், இந்த மாதிரி பொம்மைங்க, நான் சொன்ன மாதிரி பொம்மைங்கள், பழைய பழைய ஜாமான் எல்லாமே ரொம்ப பழசானது தான் அங்கே இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி அவர் வீட்டில் அந்த ஜாமான் சேர ஒரு ஜாமான் ரெண்டு ஜாமான் தான் வந்துட்டு அவர் விற்க முடியும் அவர்னால. சம்டைம்ஸ் வந்துட்டு 10 ஜாமான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தார்னா ஒரு ஜாமான் ரெண்டு ஜாமான் தான் வந்து அந்த மாதத்தில் விற்பார். ஸோ இதனால் ஜாமான் ரொம்ப சேருவோம். அந்த நேரத்தில் தான் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எப்படின்னு பார்த்தோம்னாக்கா திடீர்னு நம்ம வீட்டில் இருப்போம், திடீர்னு வந்துட்டு யாரை பேசுகிற மாதிரி கேட்கும், யாரும் சவுண்டு கொடுக்குற மாதிரி கேட்கும், யாரும் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து எனக்கே ஃபீல் பண்ணியிருக்கேன். நானே வந்து சில டைமில் வந்துட்டு உட்காந்துருப்பா, திடீர்னு வந்துட்டு யாரும் நடந்து போன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிது. எங்கள் அம்மாவுக்கும் வந்து இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, இன்னும் எங்கள் அண்ணிக்கு, ஏன்னா எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஸோ எங்கள் அண்ணிக்கு தான் ரொம்ப அந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்க வந்து அவங்க ரூமில் தான் அந்த ஜாமான்லாம் வச்சுருப்பாரு. ஸோ எங்கள் அண்ணிக்கு தான் ரொம்ப அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். நைட் டைமில் வந்துட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு அலறுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. இந்த ப்ராப்ளம் வந்து டெய்லி அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதோட எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, என்ன நினச்சாங்கன்னு தெரியல, எங்கள் அண்ணன் என்னை கூப்பிட்டு, டே இந்த ஜாமான்லாம் பழைய பழைய ஜாமான்லாம் ஏன்டா வீட்டில் வச்சுருக்க, எடுத்து தூக்கி போட்டுரு, இதெல்லாம் வந்துட்டு முடிஞ்சால் வந்துட்டு வேறு இடத்துல எடுத்து வை, இங்கே வைக்காத, இதெல்லாம் வந்து நல்லதில்லை வீட்டுக்கு, ஏன்னா பழைய பழைய ஜாமான் யார் யார் என்ன செஞ்சுருப்பாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி எங்கள் அம்மா சொல்லவும் எங்கள் அண்ணன் வந்து இல்லை முடியாதுமா, ஏன்னா ஜாமான்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டேன், எப்படி நான் வந்துட்டு சும்மா போய் கொடுக்குறது ஆளுங்களுக்கு, இதெல்லாம் வந்து நான் விற்று தான் ஆகணும்னு சொல்லவும் எங்கள் அம்மா சொன்னாங்க, இங்கே என்னென்னாலும் வேறு எங்கேயாச்சும் போய் வச்சிரு, ஏன்னா பழைய ஜாமான் எதில் என்ன இருக்குன்னு தெரியாதுடா, அந்த பொம்மைலாம் வந்து பார்க்கே, சில பொம்மைலாம் பார்க்கே பயமாக இருக்குது, இதே எல்லாமே சாமி பொம்மைனா பரவாயில்ல, அதுலேயும் ஒரு பொம்மை வந்து காது கூறாக இருக்கும், கருப்பாக இருக்கும், அது வந்து ரெண்டு பொம்மை ஒரு ஜோடி மாதிரி இருக்கும், அந்த பொம்மை வந்து எங்கள் அம்மா கனவுல வந்திருக்கு. அதுதான் என்ன எங்கள் அண்ணன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பொம்மையில் வந்துட்டு இந்த பொம்மை பாருடா, இந்த பொம்மை வந்து என் கனவுல வந்து அப்படியே ஒடியாருது என்கிட்ட, ஆனால் நான் வந்து கனவுல வந்து நான் சாமி மேலையில் உட்காந்துருக்கேன், சாமி மேலே சாமி கும்பிட்ருக்கும் போது இந்த பொம்மை வந்து அப்படியே வந்து நடந்து ஒடியாருது, அந்த ரெண்டு பொம்மையும் ஒடியாது என்கிட்ட வந்து நான் சாமி மேலையில் கிட்டே நான் உட்காந்துருக்கவும் அது வரல, அதோட தானே எனக்கு மனசு சரியில்லை, நீ எப்படியாச்சும் அந்த பொம்மையை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுடா, எடுத்து வச்சிரு, ஏன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா உன் வைஃபும் ரொம்ப அலருது, எனக்கு இன்னமும் இதுதான் மனசு சரியில்லை, இதனால தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன்கிட்ட ரொம்ப சொன்னாங்க.
ஸோ அப்போ எங்கள் அண்ணனும் வந்துட்டு அப்போ கூட கேட்கல எங்கள் அண்ணன், இல்லைம்மா இது வந்து விற்று தான் ஆகணும், சரி நான் பரவாயில்ல எப்படியாச்சும் சீக்கிரமாக விற்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு மிளகா தான் நிறைய கடை இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி மிளகாவில் உள்ள ஆன்டிக் ஷாப்லேயும் போயிட்டு சில கடையில் போய் சில சில ஜாமான்லாம் விற்க முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த ஒரு கொஞ்சம் ஜாமான் ஒன்றும் வசதி இல்லை, நிறைய ஜாமான் வாங்கி போட்டார். ஸோ அது விற்க முடியல ரொம்ப ஜாமாவை. ஸோ இதே மாதிரி அந்த சுச்சுவேஷன் அப்படியே போயிட்டு இருக்கவும் ரொம்ப வேர்ஸ்ட்டாக எப்போ ஆகுனுச்சுன்னா எங்கள் அண்ணி வந்து மாசமாக இருந்தாங்க அந்த டைமில். ஸோ மாசமாக இருக்கும்போது கூடயும் இதே மாதிரி அலறி அந்த அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப வேகமாக அலற ஆரம்பித்தாங்க. அது இதுன்னு சொல்லி ரொம்ப கத்த ஆரம்பித்து இது பண்ணோன்னே மறுநாள் வந்து அவங்களுக்கு சரியான வயிற்றுவலி. ஸோ வயிற்றுவலி சொல்லி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு போய் பார்க்குறாங்க, பேபி மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை, பார்த்தா பேபி வயிற்றுவலி இதாகிடுச்சு. ஸோ ரொம்ப அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ஒரு மனசு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாயிடுச்சு. அப்பயும் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சரி பரவாயில்ல அவனால் விற்க முடியலன்னா பரவாயில்ல வா நம்ம வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடமா பார்த்து பார்ப்போம் சாமி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னு தான் எங்கள் அண்ணன் வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் மூலியமாக ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னே அப்புறம் தான் வந்துட்டு இந்த விஷயம்லாம் வந்து எப்படி தெரிய வருதுன்னா, அந்த ஆன்டிக் ஜமால இருக்குல்ல எங்கள் அம்மா சொன்னாங்களா அதே பொம்மையில் உண்மையாகவே வந்து அந்த பொம்மை வந்து ஒரு சுடுகாட்டில் வந்து அந்த காலத்தில் பழிச்சிருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து செய்வாங்களே இந்த செய்வேன் இதெல்லாம் மாதிரி வந்து யாருக்கோ அந்த காலத்தில் இது வந்து ஒரு 100-120 இயர்ஸ் என்னமோ அதுக்கு முன்னால் வந்து இந்த மாதிரி செஞ்சு அந்த ஜாமா ஆளுங்க உடம்புல வந்து உள்ள ஜாமாவை எடுத்து அந்த மாதிரி அமானுஷத்தை எடுத்து அந்த பொம்மையில் வச்சு தான் அவங்க சுடுகாட்டில் வச்சு புதைச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து இந்த ஆன்டிக் ஜாமா கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஜாமா வந்து எப்படியோ போய் சேர்ந்துருச்சு, யாரோ எடுத்து வச்சுருக்காங்க பழைய காலத்து பொம்மைன்னு. ஸோ நல்ல ஒரு விலைக்கு வந்து போய் சேர்ந்தவங்க தான் அந்த ஜாமாவை தான் எங்கள் அண்ணன் வாங்கியிருக்காரு. ஸோ வாங்கி இவர் வீட்டில் வைக்கவும் வீட்டில் இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு அதே சமயத்தில் வந்துட்டு ஆளுங்களையும் வந்து இந்த மாதிரி சில டிஸ்டர்பன்ஸும் நடக்க ஆரம்பிச்சதில்ல. ஸோ அது அந்த பொம்மைனால தான் அந்த விஷயம்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னு அந்த சாமி பார்த்தாங்களா அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. அதோட தான் எங்கள் அண்ணனும் நம்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு தான் எங்கள் அண்ணனும் வந்துட்டு அவருக்கு நடந்த அந்த விஷயத்தெலாம் சொல்ல ஆரம்பித்தார். என்னென்னு பார்த்தோன்னா நடுராத்திரியில் எங்கள் அண்ணன் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, லைக் விடியக்கால ஒரு 3-4 மணி இருக்கவங்கள. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் திடீர்னு அவருக்கு முழுப்பு வருமா, முழுப்பு வந்து பிரிஞ்சு பார்த்தாக்கா அவங்க அண்ணி வந்துட்டு அதாவது எங்கள் அண்ணி வந்துட்டு சொந்தமாகவே வந்து அந்த கண்ணாடி இருக்கும் ரூமில் அது முன்னுக்கு உட்காந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உட்காந்துட்டு தலை சுவிட்டுப்பாங்க கண்ணாடி பார்த்து. அப்போ அவருக்கும் கேட்டுருக்காரா என்ன பண்ணிட்டு இருக்க எத்தனை மணிக்கு நடுராத்திரத்தில் உட்காந்து தலை சுவிட்டுருக்கவா வந்து உட்காந்து படுன்னு சொல்லியிருக்காரா. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து படுத்துருவாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு நாள் வந்து இவர் ஒரு அரை தூக்கத்தில் இருந்திருக்காரு எங்கள் அண்ணன். அந்த டைமில் எங்கள் அண்ணி வந்து எந்திரிச்சு அவர் படுத்திருக்காரு, அவர் கால் மாட்டிட்டு நின்று அவரையே பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்களும் இவரும் வந்துட்டு அரை தூக்கத்தில் பார்த்ததும் அவருக்கு சரியாக ஞாபகம் இல்லை. மறுநாள் அவர் வந்து கேட்டிருக்காரு எங்கள் அண்ணிக்கிட்ட எங்கள் அன்னைக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனே ரொம்ப பயந்து போன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நாங்கள் எல்லாம் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டோம், நான் அவங்க எங்கள் அண்ணி எங்கள் அம்மா எல்லாமே. எங்கள் அண்ணன் அப்படி தான் குளிச்சுருந்துருக்காரு. ஸோ இவர் வந்து மேலே வந்து மேலே அவரோட மாஸ்டர் பெட்ரூமில் வந்து தண்ணி வரல. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாரு கீழே வந்து குளிச்சிருக்காரு. ஸோ கீழே வந்து குளித்தோன்னா எப்போதும் போல் வந்து அவர் வந்து துண்டு வந்து எங்கள் அண்ணி தான் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இவர் வந்து துண்டு மறந்துட்டு வந்திருக்காரு, மறந்துட்டாரு அது கீழே எடுத்துகிட்டு வர்றதுக்கு. ஸோ அப்போ எங்கள் அண்ணி பேரை சொல்லி குமுதா துண்டு எடுத்துடுவான்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னே தென் கவு தட்டி அந்த எங்கள் அண்ணியை வந்து துண்டு கொடுத்துருக்காங்க, கை நீட்டினாங்க துண்டு எடுத்துகிட்டு இவரும் தொட்டிட்டு வந்து வெளியே வந்து பார்க்குறாரா. அப்போ தான் இவரைக்கு ரியலைஸ் பண்ணுறாரு எல்லாமே எல்லாமே காலையில் கோயிலுக்கு போயிட்டாங்கல்ல யார் துண்டை கொடுத்துருப்பான்னு வீட்டில் போய் தேடுறாரா யாருமே இல்லையா. அதோட என்ன ஆணுச்சுன்னா எங்கள் அண்ணா வந்து இந்த விஷயம் நடந்த விஷயத்த வந்து அவரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல இந்த சாமி பக்கம் கூப்பிட்டு வந்தாங்கள அவங்கக்கிட்ட வந்து இந்த பிரச்சனையை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சொன்னோன்னா அவர் சொல்லியிருக்காரு வா மச்சான் இது என்னமோ ப்ராப்ளமாக இருக்குது போல் வா போய் பார்ப்போம் அப்படின்னு எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட் சொல்லவும் எங்கள் அண்ணன் வந்து அப்போ கூட வந்து இல்லை இது என்னச்சும் ஒன்று இருக்கும் யாராச்சும் வந்திருப்பாங்க. ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு வந்து இந்த பேய் இந்த பிசாசு இதெல்லாம் வந்து ரொம்ப நம்பிக்கை இல்லை அவருக்கு. ஸோ அதனால் அவர் விட்டுட்டார். ஸோ விட்ட பிறகு கடைசியாக அன்னைக்கு இந்த மாதிரி ஆகி பேபிக்கு இந்த மாதிரி ஆன பிறகு தான் அவர் ஃப்ரெண்ட்கிட்ட மறுபடியும் சொல்லி அதோடு தான் இங்கே வந்து சாமி பக்கம் வந்தோம் அப்படின்னு வந்து அந்த சாமியார்கிட்டே எங்கள் அண்ணன் சொன்னார்.
அதுக்கப்புறம் தான் சாமியார் வந்துட்டு இன்னொரு விஷயத்த சொன்னார், என்னென்னா இது வந்துட்டு ஒரு தடவை இல்லை, இது வந்து ரெண்டாவது தடவை வந்து உன் பிள்ளைய சாப்பிட்ருக்கு, உனக்கே தெரியாது ஆரம்பத்தில் ஒரு தடவை அது சாப்பிட்ருக்கு, அதுக்கப்புறம் அது வீட்டிலலாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாக உலாவ ஆரம்பிச்சிருச்சு, உலாவணும் தான் அதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டாவது பிள்ளையே இதை வந்து அது சாப்பிட்ருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அதோட எங்கள் அண்ணனுக்கும் வந்து ரொம்ப கவலையாயிடுச்சு. அப்போ தான் அவர் கேட்டார், சரி சாமி இதுக்கு என்ன செய்யலான்னு சொன்னோன்னே, அதோட அவர் என்ன சொன்னார், ஏதோ ஒரு நாள் ஆஃப்டர் 3 days அந்த மாதிரி சொன்னார். அது வரைக்கும் வந்து அவர் ஒரு கனியெலாம் கொடுத்து ஒரு கட்டுலாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டார். எங்கள் அண்ணியை அவரோட இடத்துக்கு கூட்டிகிட்டு வர சொன்னார். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போய் செய்யணும், சில சாங்கியம் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ அதே போல் அவர் அந்த மாதிரி இந்த மாதிரி கனி கொடுத்து அந்த சில கட்டு என்னமோன்னு சொல்லி செஞ்சார். சில மந்திரம்லாம் படித்து வீட்டுக்கு வந்து முன்னுக்கும் பின்னாடியும் ஒரு கனி கொடுத்து கட்ட சொன்னார். அதெல்லாம் செஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஸோ அந்த 3 நாள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டில் எந்த விதமும் இல்லை, எதுவுமே இல்லை, எந்த கச்சரும் இல்லை, எங்கள் அண்ணி நோம்பலாம் தூங்கினாங்க, எந்த அலரும் இல்லைன்னா. அதோட ஆஃப்டர் 3 days வந்து 3வது நாள் நாங்கள் அங்கே போனோம். அவரோட இடத்துக்கு போயிட்டு இந்த சாங்கிய செய்கிறதுக்கு சொன்ன ஜாமான் இதெல்லாம் வாங்கிட்டு தான் அங்கே போனோம். ஸோ அங்கே போயிட்ட பிறகு எங்கள் அண்ணியை வந்து அவர் உட்கார வச்சார். உட்கார வச்சுட்டு எங்கள் அண்ணியை சுற்றி ஒரு குங்குமத்தில் வந்து ஒரு ரவுண்டு சர்க்கிள் மாதிரி செஞ்சுட்டு தென் அதோடய சாங்கியத்தெல்லாம் செஞ்சார். ஸோ செஞ்ச உடனே எங்கள் அண்ணி வந்து சட்டுன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரியாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சு. தென் அவங்களோட ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, ஒரு ஆக்ரோஷமாக ஒரு ஆங்காரமாக இருந்த அப்படி இருக்கும். அந்த மாதிரி பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சாமியாரை பார்த்து. அதோட அவர் இதனோ பேசினார். பேசிட்டோன்னா அவங்க எதுவுமே பேசலை, ஜஸ்ட் ஒரு சிக்னல் மட்டும் காமிச்சாங்க, அவங்க வாயை மட்டும் காமிச்சாங்க. அப்புறம் ஒரு சொல்லிட்டு ஓகே கட்டு போட்டிருக்கு வாயில், இந்த நான் அந்த கட்டை நான் வந்து அவுக்கணும்னு சொல்லிட்டு என்னமோ சாங்கி செஞ்ச உடனே எங்கள் அண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க பேசினோன்னா பார்த்தோமா அந்த குரல் வந்துட்டு உண்மையிலே வந்து அவங்க குரல் இல்லை, அது உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. லைக் ஆம்பளை வாய்ஸ் தென் பொம்பளை வாய்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண அப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா அவர் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார்ல அது ரெண்டு ஜோடி ஒரு ஜோடி அதுதான் இருக்குது வீட்டில்ன்னு. ஸோ அந்த மாதிரி அது பேச ஆரம்பிக்கும், அது சொல்லுது இவர் என்ன சொன்னாரோ, சாமியார் என்ன சொன்னாரோ அதை தான் அதுவும் சொல்லுது. நான் இங்கே விட்டு போக மாட்டேன், எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இங்கே சாப்பாடு கிடைக்குது, ஸோ இந்த சாப்பாடு விட்டு நான் போக முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக அது கத்தி பேச ஆரம்பித்தோன்னே இவர் சாமியார் என்ன பண்ணார், இல்லை இது வந்து குடும்பம் வாழ்கிற வீடு, நீ அங்கே இருந்து இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை கெடுக்காத, ஏன்னா அவங்களுக்குன்னு சில வாரிசுலாம் வேணும், நீ அவங்க பிள்ளைய வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத, உனக்கு வேணும்னா நான் செய்ய வேண்டியதை செஞ்சு உன்னை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன், நீ இப்போ நல்லபடியாக போயிடுன்னு. அப்போ கூட அது கேட்கல. அதோட என்ன பண்ணார், அவர் செய்ய வேண்டிய சாங்கியத்தெல்லாம் செஞ்சு அந்த பொம்மை இருந்துச்சிங்களே அந்த பொம்மையே கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பொம்மையிலேயே வந்து திரும்ப அந்த சாங்கியெல்லாம் செஞ்சு அந்த அமரட்சத்தை வந்து அந்த பொம்மையிலேயே திரும்ப அவர் வந்து இறக்கிட்டார் அப்படின்னு அவர் சொன்னார். என்னமோ ஒரு சாங்கியம் செஞ்சு அந்த பொம்மையிலேயே குங்குமம்லாம் தடுவி எங்கள் அண்ணி உடம்புலேருந்து எடுத்து அங்கே அப்படியே வச்சு செஞ்சு அதில் ஒரு மாதிரியாக நூலெலாம் சுற்றினார், நூலெலாம் சுற்றி ஒரு மாதிரி கட்டு மாதிரி போட்டு எங்கள் அண்ணன்கிட்ட கொடுத்துட்டார். இந்த மாதிரி நீ வந்து இதை எடுத்துகிட்டு போய் உன் வீட்டிலேருந்து ஒரு தள்ளி ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளியாக, அதாவது வீட்டுக்கிட்ட உள்ள சுடுகாட்டில் எங்கேயும் போய் புதைக்காத, உன் வீட்டிலேருந்து ரொம்ப தூரமாக உள்ள சுடுகாட்டில் போய் இதை போய் புதைச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை வந்து கட்டு போட்டு கொடுத்துட்டாரு எங்கள் அண்ணங்க. அதோட எங்கள் அண்ணிங்க அந்த டைமில் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதோட அந்த சாமியார் என்ன சொன்னார்னா, வீட்டில் உள்ள எல்லா பழைய பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தூக்கி போட்டுருங்க, அப்படி உன்னால் தூக்கி போட முடியல, ரொம்ப விலையாக ரொம்ப வேல்யூபலாக இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்டோர் வாங்கி அங்கே வச்சு அவங்க வியாபாரத்தை பாருங்கள், வீடு வரைக்கும் கொண்டு வராதிங்க, இந்த மாதிரி பழைய ஜாமான்லாம் இங்கே கொண்டு வராதிங்க, ஏன்னா இது வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை, ஏன்னா எந்த ஜாமான்ல எந்த மாதிரி சக்தி இருக்குன்னு தெரியாது, சில இதில் நல்ல சக்தி இருக்கலாம், சில இதில் அசுத்த சக்தி இருக்கலாம்னு வந்து அவர் வந்து எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னோன்னே. எங்கள் அண்ணனும் வந்து முதல் யோசிச்சார் தான், ஆனால் இருந்தாலும் குடும்பத்துக்காக அவர் வந்து அந்த ஜாமான்ல சில ஜாமான் அவர் தூக்கி போட்டார், சில ஜாமான் வந்துட்டு அந்த பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிற ஜாமான்லாம் தூக்கி போட்டார், எந்த விதமான விற்கிறது எதுவுமே செய்யலை. பேலன்ஸ் இருக்கிற ஜாமான்லாம் வந்து அவர் தனியாக இன்னொரு ஸ்டோர் எடுத்து அதில் வச்சுருக்காரு இப்போ. அப்போ அதுலேருந்து தான் இப்போ வந்து அவர் வந்து அந்த அவரோட பிஸ்னஸை பார்த்துக்கிறாரு. அதே சமயத்தில் அந்த ஆரம்பத்தில் வந்து அந்த ஜாமான் போய் புதைக்க சொன்னார்ல, ஸோ அதையும் போய் புதைச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்து அந்த விஷயம் நடந்து 2 வருஷமாக ஆச்சு. ஸோ எங்கள் அண்ணனும் வந்து நல்லா இருக்காரு, எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி அவங்களுக்கும் வந்து இப்போ ஒரு மகன் இருக்கார், ஒரு பிள்ளை பிறந்துருச்சு அதுக்கப்புறம். ஸோ இப்போ எல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக தான் நாங்கள் இருக்கோம். ஓகே பிரதர், இதுதான் எனக்கு நடந்த உண்மை சம்பவம். ஆனால்
இந்த விஷயத்துல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இந்த மாதிரி ஆன்டிக் ஜாமான், இந்த மாதிரி பழைய பழைய ஜாமான்னு சொல்றாங்களே, அதெல்லாம் வாங்கி சில பேர் வச்சிருப்பாங்க. சில பேர் இந்த காயின்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, சில பேர் இந்த பழைய பழைய பொம்மைலாம் வச்சிருப்பாங்க. வச்சிருக்கிற தப்பு இல்லை, ஆனா அந்த ஜாமால எந்த விதமான சக்தி, அதாவது எந்த விதமான எனர்ஜி இல்லாம பாத்துக்குங்க. அதாவது இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இல்லாம நம்ம பார்த்துக்கிட்டா நல்லா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு 2021 ஆயிடுச்சு, இப்போ இந்த மாதிரி ஒரு நூற்றாண்டுலேயும் இந்த மாதிரி ஒரு அம்மான இருக்கா இல்லையான்னு சில பேர் கேட்பாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஏன்னா அந்த வீட்டில் அந்த ஜாமான்லாம் இருக்கும் போது நாங்கள் அனுபவித்த அந்த ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு ஒண்டி தான் பிரதர் தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த விதமான பழைய ஜாமான் பழைய பொருட்கள் அதெல்லாம் வந்து நம்ம வச்சுருந்தாலும் அதில் எந்த விதமான எனர்ஜி, கெட்ட முக்கியமாக கெட்ட எனர்ஜி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதுதான் பிரதர் எனக்கு நடந்த இந்த உண்மை சம்பவம். ஓகே சார், ஓகே, ரொம்ப நன்றி சிஸ்டர், ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் உங்களோட உண்மை சம்பவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்களுக்கும் ரொம்ப நன்றி பிரதர், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு நடந்த இந்த உண்மை சம்பவத்தை உங்கள் சேனலில் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி பிரதர். நோ ப்ராப்ளம் சிஸ்டர், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள உண்மை சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் நம்ம காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே போல் வேறு ஏதாவது உண்மை சம்பவம் இருக்குதா, மறக்காமல் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், கேஷ் டிகர்.